రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటరాధార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అశ్వదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాని గ్రహాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితా ఇవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యస్య నః కులపతే కులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీ కులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టరాధస్య భక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శరగోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువెళ్ళినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియమన్పొరుణలెండ్రుం అరుమరేహళందాది செய்தான் அடியே எப்பொழுதும் சித்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாலே எல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாவுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிரங்கர் வன்புகள் மேல் ஆந்திர தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுகன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போல் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராட் அக்ந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஸ்வத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாது வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. ஜீவிதாசா இன்னொன்னா, ஜீவிக்கணும் என்பதுல மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசை, அப்பாடுபட்டாவது ஜீவிக்கணும், அந்த ஜீவனத்துக்கு தேவையான போக்கிய போகோபகரண வஸ்துக்கள் எல்லாம் வேணும், அதெல்லாம் இருந்தா சந்தோஷம், அதெல்லாம் நஷ்டப்பட்டு போச்சுன்னா துக்கம், இப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா. இதை மனுஷனால மீற முடியலை, அதனால்தான் இவை என்ன உலக இயற்கை அப்படிங்கிற, இது என்ன உலகம் முழுக்க இப்படியே ஆயிடுச்சே, வேற சுகதுக்கங்கள்லாம் எதுவுமே தெரியாமல் இப்படியே உலகம் போயிட்டு இருக்கே அப்படின்னு உலக இயற்கையா சொல்றார். போன பாட்டுல முன்னாடி ஆழ்வார் சொல்லும் போது நெருப்பு அப்படின்னு, கொள்ளென்று கிளர்ந்து எழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக, செல்வமே நெருப்பா இருக்கு, அதுவே துக்கத்தை கொடுக்கறது. ஆனாலும் இந்த ஆசை அப்படிங்கிறது விடாதாம், துக்கத்தை கொடுத்தா கூட பல பைசா வேணும் அப்படின்னு தான் தோணும். அழகா மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் வியாக்கியானங்கள்ல எடுத்திருக்கா, ஹதே பீஷ்மே ஹதே துரோணே ஹதே கர்ணே மகாரதே ஆசா பலவதி ராஜன் சல்யோ ஜேஷ்யதி பாண்டவான். மகாபாரத யுத்தத்துல 10வது நாள் யுத்தத்துல பீஷ்மர்கள் வந்துட்டார், கௌரவ சேனையில பீஷ்மாச்சாரியர் போனார், துரோணாச்சாரியர் போனார், ஆனா துரியோதனனுக்கு இவா ரெண்டு பேரும் போயிட்டானேன்னு தோணலையா, ஏன்னு கேட்டா கர்ணன் இருக்கான் நமக்கு, ஒரு விதத்தில் பார்த்தா பீஷ்மர் போனது சரின்னு கூட நினைக்கலாமா,
நான் பீச் பாஸ் இருக்க வரைக்கும் கண்ணன் வரமாட்டான், பீச் பாஸ் போனால்தான் கண்ணன் வருவேன்னுதான். பீச் பாஸ் போனப்புறம் கர்ணன் வந்தான், ஆனால் அடுத்து சேனாதிபதியாக துரோணரை ஆக்கினார். ஏன் அப்படின்னா அவர் ஆச்சாரியர், ஆச்சாரியருக்குச்ச கர்ணன் ஆக்கக்கூடாது, அதனால துரோணரை ஆக்கினான். துரோணரும் போய் சேர்ந்தார். அப்போ துரியோதனுக்கு அப்பா ரெண்டு பேர் போயிட்டா, இனிமே நம்ம கர்ணன் இருக்கான், நமக்கு வேண்டியவன் இருக்கான், பீஷ்மரும் துரோணரும் பக்ஷபாதிகள் வேணாம், பாண்டவர்களுக்கும் வேண்டியவர்கள் நமக்கும் வேண்டியவர்கள். ஆனால் கர்ணன் அப்படி இல்லை, பாண்டவர்களை பரமசத்துவா நினைக்கிறவன், அதனால அதுவும் மகாரதன், அதனால கர்ணன் இருக்கும்போது கவலை இல்லை அப்படின்னு நினைச்சு கர்ணனை சேனாதிபதி ஆக்கினான். கர்ணனும் போய் சேர்ந்தான். இப்போ பிரதானமா இருக்கக்கூடிய மூணு பேர் போயாச்சு, ஈஸ்வரர் இல்லை, துரோணர் இல்லை, கர்ணர் இல்லை. அதுக்கப்புறம் சல்ய மகாராஜா அவரை சேனாதிபதி ஆக்கிறான். இப்போவாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா, பீஷ்மர் துரோணர் கர்ணன் மூணு மகாரசர்கள், மூணு பேரும் போயிட்டா, எது பக்கமானா பீமன் அர்ஜுனன் அப்படியே இருந்துட்டு இருக்கா, இங்க மூணு பேர் போன மாதிரி அங்க ஒரு மூணு பேர் போனா பரவாயில்ல, பீமன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், சாத்தியகி இருக்கான், நில்லானந்த் இருக்கா, இங்க மாத்திரம் எல்லாரும் போயின்னு இருக்கா. இனிமே பீஷ்மரே போனப்புறம், துரோணரே போனப்புறம், கர்ணனே போனப்புறம் இனிமே நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அப்போவாது போய் தர்மபுத்திரன்ட்ட போய் சொல்லி ஒரு சமாதானம் பண்ணிட்டு, உங்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன், எனக்கு பாதி ராஜ்யம் இருக்கட்டும் அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்லையா, அது முடியல. ஆச்சா பலவதி என ஆசை, இவருக்கு சல்லியரை வச்சு ஜெயிச்சுள்ளாமே அப்படின்னு ஒரு ஆசை. இந்த ஆசைங்கிறது யாரையும் விடலும். சிவத்ராமாயணத்துல கூட ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டார் பெருமாள், ராவணன் ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டேன். யுத்தத்துல ராவணன் தோத்து போனான், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் போயிடுச்சு மொத்தவங்க, அவனுடைய தேர் போயிடுச்சு, அவனுடைய குதிரை எல்லாம் போயிடுச்சு, நிராயுதம் ஆக்கி அவன் தலையிலிருந்து கிரீட்டத்தை எடுத்து அவனை வெறும் கையோட தரையில நிக்க வச்சுட்டும் என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ராட்சச சேனைகள்லாம் ஹா ஹான்னு பார்த்துருக்கா, என்ன மகாராஜா ஒண்ணுமே இல்லாமல், ஒரு ஆயுதமும் இல்லாமல், ஒரு தேரும் இல்லாமல், ஒண்ணும் இல்லாமல் நிராயுதமாக நிக்கிற ராட்சச ராஜா. இப்ப பெருமாள் ஒரு அஸ்தத்தை போட்டா அவன் சாக வேண்டியதான், வேற வழி கிடையாது. அந்த அளவு அவன் அவமரியாதை பத்தி, நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வரும் சதா ராமஸ்க ராமத்வம், அப்ப ராமன்னா யாருன்னு காண்பிக்கிறேன் அப்படின்ற. இப்ப நான் இதுக்கு உங்ககிட்ட விளையாடினேன் அவ்வளவுதான், என்னுடைய பராக்கிரமத்தை நான் நாளைக்கு காமிக்கிறேன், நீ போய் நாளைக்கு வா அப்படின்னு. அஸ்வாஸ்த நிர்யாகி ரசி தன்வி, போய் அது போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் எடுத்துக்கோ, இன்னும் நிறைய வீட்ல எல்லாம் எடுத்துக்கோ என்று மறுபடியும் நாளைக்கு வா, வரும்போது நான் காமிக்கிறேன் என் பராக்கிரமத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இதை காட்டிலும் ஒரு அவமரியாதை ஒண்ணு வேண்டாம் ராவணன், நாமளே நேரம் போனா கூட நமக்கு இந்த கதி தான் தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் போயிட்டான், அதுக்கப்புறம் இந்திரஜித்து போயிட்டான், கும்பகர்ணம் போயாச்சு, இந்திரஜித்து போயாச்சு, இன்னும் பல சேனாதிபதிகள்லாம் போயிட்டா, ராவணனும் நேர போய் அடி வாங்கிட்டு வந்தாச்சு மொத்தமாயிடுச்சு. ஆனாலும் கடைசியில வீராப்பு போயிட்டு பேசான், வீராப்பு பேசிட்டு இவன் போறான் கடைசியில யுத்தத்து, என்ன யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆசா பலவதி ராஜன், ஆசா பலவதி யாருக்குமே வாழ்ந்த ஆசைங்கிறது ரொம்ப, அதாவது நமக்கு இதனாலே எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அதுல ஆசை இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக இதுதான் கொள் என்று தமம் மூடும் இவை என்ன உலகியற்கை அப்படின்ற அஜ்ஞானம், அஜ்ஞானம் மூடிடும். ஒரு வஸ்துல நமக்கு முதல்ல அந்த வஸ்து அனுபவிக்கணும்னு தோணும், அப்ப அனுபவிச்சா துக்கம்ங்கிறது தோணும், தெரியும், தெரிஞ்சவரை மறுபடியும் அனுபவிக்கணும்னு தோணும், ஏன்னா அஞ்ஞானம் மூடிடுவான். அதை அதற்காக இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கார்கள். ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திலிருந்து என்னை நீ வாங்கி உன் திருவடிக்கே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எட்டாவது பாசுரம், காட்டினி கரந்து மழும் நிலநீர் தீவிசும் புகால் ஈட்டினி வைத்த மைத்தா இமையோர் வாழ் தனிமுட்டை கோட்டையினை கழித்து என்னை உன் கொழுந்தோதை உயரத்து கூட்டறிய திருவடிக்கள் என்னான்று குத்துதியே. எம்பெருமானே, ஒரு காலத்திலே சிருஷ்டி காலத்திலே நீ
இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் சிருஷ்டித்தார். பிரளய காலத்திலே பிரம்மாண்டத்தை எல்லாம் உன் திருவயிற்றுக்குள்ளே மறைத்து வைத்தார். மறுபடியும் சிருஷ்டி காலத்திலே மறுபடியும் சிருஷ்டித்தார். ரட்சிக்கும் போது அந்தரியாமியாக இருந்து ரட்சிக்கிறாய். பஞ்சபூதங்கள் பிருத்வி ஆபம் தேஜஸ் வாயு ஆகாசம் ஆகிற ஐந்து பூதங்களை சேர்த்து வைத்து பஞ்சீகரணம் என்பதாக செய்து அதனாலேயே ஒரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்து அந்த பிரம்மாண்டத்திலே எத்தனையோ தேவர்கள் எல்லாம் இருக்கும்படியாக ஏற்பாடு பண்ணி பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் நீ ஏற்பாடு பண்ணி உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். நாம் நீ சிருஷ்டித்த அந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் தாண்டி சீவை குண்ட லோகத்திலே ஒரு அதிசயத தேஜோரூபமாக இருக்கக்கூடிய மேல் உலகத்திலே உன்னை வந்து அடைய வேண்டும். என் பிரயத்தனத்தினாலே நான் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய திருவடிகளை நீ எந்த காலத்திலே எனக்கு கொடுத்தருளப் போகிறாய் என்பதாக இதற்கு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இங்க சாட்சா சுமை அழகா சொல்ற, கீழ் ஏழு பாட்டுகளாலும் ஐகிக கிளேசங்கள் துஸ்ஸகங்கள் என்று சொல்லி இப்பாட்டிலே ஆமுஷ்மிக கிளேசங்களும் தமக்கு துஸ்ஸகங்கள் என்று சொல்லுகிறார். முன்னாடி ஏழு பாட்டிலையும் இந்த லோகத்தில் நமக்கு வர கஷ்டங்கள் ஜென்மம் ஜரா மரணம் வியாதி முதலானதெல்லாம் சொல்லி இதெல்லாம் தாங்க முடியல, இதை போய் துக்கமா நினைச்சிருந்த காலே அவ்வாழ்வில் இருக்கிற தாங்க முடியலன்னு சொன்னார். இப்போ ஆமுஷ்மிக கிளேசங்கள் மேலே இருக்கிறது, மேல் லோகத்துல அங்கேயும் பிரம்மா முதலானவர்கள்லாம் இருக்கா இல்லையோ? அவர்கள்லாம் எப்படின்னு கேட்டா, பிராகிருத விஷயிக போக பிரம்மாதி க்ஷேத்ரஜ்ஞ வர்க்க பரிபூர்ணமாயிருந்த அண்டத்தை கழித்து. சரிப்பா, நீ இந்த சம்சாரத்துல இந்த பூலோகத்துல இவ்வாறோட இருக்க வேண்டாம், நீ போய் தேவலோகத்துல இருந்தாலும் நீ போய் சத்தியலோகத்துல பிரம்மாவோட இருந்தாலும் அங்கெல்லாம் ஆனந்தமா இருக்கலாமே அப்படின்னு கேட்டா, இங்கேக்கும் அங்கேக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர்களும் பிராகிருத விஷயத்தை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கா, பரமாத்மா பெருசா நினைக்கல. தேவலோகத்துல போனாலும் தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாருமே அங்க போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அதையே பரம போகமா நினைச்சுட்டு அப்படின்லாம் இல்லை. இங்கேயாவது பரவாயில்ல, அங்க போகங்கிறது இன்னும் பெரிய விஷயம். லோகத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே தேவலோகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இனி என்னென்ன விஷயமான போகங்கள் உண்டோ, ஸ்ரீ விஷயமான போகங்களோ, இன்னும் சரீரத்தில் வேற எந்த விதமான போகங்கள் உண்டோ, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குனே நம்ம ஜென்மம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா தேவர்கள்லாம். மனுஷால மாதிரி கிடையாது, நாமளாவது துக்கப்படுறதும் கொஞ்சம் ஒத்துவோம், அவ அதுக்கும் அவ்வளோ தெரியாத அவளுக்கு பாவம். அப்போ பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லா தேவர்களுமே பிராகிருத விஷய போகத்தை தான் போகமா நினைச்சிட்டு இருக்காள், மற்ற போகமா நினைக்கல. அதனால தயவு பண்ணி அவளோடையும் என்ன சேர்த்துறாங்க, அவளையெல்லாம் தாண்டி அப்பால போகணும். மேல சீவை என்ற லோகத்துல ஒரு திருவடியில கூட்டுக்கணும். இங்கிருந்து இந்த சம்சாரத்திலே நிறுத்தணும்னா இந்த பூலோகத்திலே நிறுத்தும் மாத்திரம் இல்லை. என்ன இதரா வசதேஷு மாஸ்தபூ அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனாங்கிற ஆள வந்த சதுர்முக லோகத்துல பிரம்ம லோகத்துல போய் என்ன பிரம்மாவா கூட உட்காந்து வச்சுறாங்க, வேண்டவே வேண்டாம். என்ன கேட்டா, சர்வதாஸ்ய சுகை கசங்கிய பவனேஷு, உன்னுடைய தாசியத்தையே சுகமா நினைச்சிட்டு இருக்காள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே சுகமா நினைச்சிட்டு இருக்காள், அவளோட நான் இருக்கணும். அது தவிர வேற சுகத்து சுகம் நினைக்கிறவா, அது என்ன சுகமா இருக்கட்டும், சத்தியலோக சுகமா கூட இருக்கட்டும், சொர்க்கலோக சுகமா கூட இருக்கட்டும், கைலாச சுகமா கூட இருக்கட்டும், இல்ல கைவல்ய சுகமா கூட இருக்கட்டும், எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆள வந்தா பிரார்த்திக்க பாவம். இந்த பட்டுதல் வந்திருக்கு. காட்டினி கரந்து விழும் நிலர் நீர் தீ விசும்பு கால் ஈட்டினி வைத்தம் வைத்த இமையோர் வாழ் தனி முட்டை கோட்டையினை அண்டம் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல, அதைத்தான் முட்டை அப்படிங்கிற இங்க பிரம்மாண்டம் அப்படின்னா, ஒரு பிரம்மா இருக்கக்கூடியது பெரிய பிரம்மாண்டம். இந்த மாதிரி அநேக பிரம்மாண்டங்கள் இருக்கு, அநேக பிரம்மாண்டங்கள்ல அநேக பிரம்மாக்கள் இருக்கா. இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஒரு பிரம்மாண்டம், இதுக்கு ஒரு பிரம்மா இருக்க, அவர் தான் இதை சிருஷ்டிச்சிருக்க, அதான் அவருக்குள்ள இருந்து இதுல 14 லோகங்கள் இதுக்குள்ள இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டம் ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இந்த மாதிரி அநேக பிரம்மாண்டங்கள் இருக்கான்,
இந்த பிரம்மாண்டம் இந்த முட்டை கோட்டை அப்படின்னு சொல்லியும் இதுதான் முட்டை கோட்டைங்கிறார். கோட்டை அப்படின்னா வெளியில போக முடியாம இருக்கு. கோட்டைன்னா என்ன அர்த்தம் கேட்டா உள்ள இருக்கா வெளியில வர முடியாது, வெளியில இருக்கா உள்ள வர முடியாது, அதான் கோட்டைன்னு பேர். உள்ள இருக்கா கதவை திறந்தாதான் வெளியில வரலாம், வெளியில இருக்கோ அந்த கதவு வழியாக தான் உள்ள வரலாம். முன்காலத்துலாம் எல்லாமே ராஜாக்கள்லாம் கோட்டையா அமைச்சிருப்பான், ஏன்னா தங்க ஊருக்குள்ள தங்க ராஜ்யத்துக்குள்ள யார் வரா யார் வரலைங்கிறதுல தெரியும் அவளுக்கு. அதனால ஒரு நகரம் இருந்தா அது பெரும்பான்மையாக ஒரு கோட்டையாகவே இருக்கும். அந்த மாதிரி பிரம்மாண்டங்கிறது ஒரு கோட்டையா இருக்கான். என்னன்னு கேட்டா உள்ளது வெளியில வர்றது சிரமமா இருக்கு, உள்ளுக்குள்ள வந்தாச்சுன்னா வெளியில போறது சிரமமா இருக்கு. அந்த கோட்டையினை கழித்து அதை கழித்து அதை தாண்டி நான் உன் திருவடிக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறேன். காட்டி நீ கறந்து விழும் நிலநீர் தீ விசும் முகால் முதல்ல காட்டி பிறகு கறந்து பிறகு உமிழும். காட்டி நீனா முதல்ல பிரகாசித்து லோகத்தை வயிற்றுக்குள்ள இருந்த லோகம் உள்ளுக்குள்ள இருக்கு யாருக்கும் தெரியாம இருந்தது, அதுக்கப்புறம் காட்டினார் அப்படின்னா சிருஷ்டித்தார், அப்புறம் கறந்துன்னா மறைத்துன்னு அர்த்தம். அது பிரளய காலத்தில் தன் வயிற்றுக்குள்ள வச்சு மறைச்சார். உமிழும் அப்படின்னா சிருஷ்டி காலத்துல மறுபடியும் அதை உமிழ்ந்தார், அதுக்கப்புறம் ரட்சிச்சார் அப்படின்னு அதையும் வச்சுக்கணும். ஆக சிருஷ்டித்து சம்ஹாரம் செய்து மறுபடியும் சிருஷ்டித்து ரட்சித்து மறுபடியும் சம்ஹாரம் செய்து இப்படி எல்லாம் பகவான் வந்து அந்த பிரம்மாண்டத்தை படாபடுபடுத்தின் இருக்க. காட்டி நீ கறந்து உமிழும் இந்த பிரம்மாண்டம் எப்படி வந்ததுன்னு கேட்டா நிலம் நீர் தீ விசும்பு கால் ஈட்டி அந்த பூதங்கள் இருக்கும். நிலம் நீர் தீ விசும்பு கால், விசும்புனா வாயு, விசும்புனா ஆகாசம், கால்னா வாயு. இந்த பஞ்சபூதத்தையும் ஈட்டி இந்த பஞ்சபூதத்தையும் சேர்த்து வச்சு திரட்டி வச்சு பஞ்சீகரணம் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதான் அஞ்சு ஒன்னா சேர்த்து விடாது, சேர்த்துட்டுதான் லோகத்தை சிருஷ்டிக்கிறேன். இந்த அஞ்சு தனித்திரா இருந்தா உபயோகப்படாது. ஈட்டி நீ வைத்த மைத்த நீ இப்படி எல்லாத்தையும் கூட சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணி அதனாலே நீ ஸ்தாபித்து வைத்த இந்த இமையோருவாள் தனிமுட்டை கோட்டையினை தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய தனிமுட்டை கோட்டை தனி பிரம்மாண்டம் அவர்கள்லாம் அந்த மாதிரி கழியும் அங்க இருக்கக்கூடிய அண்டம் ஆகிற கோட்டையை கழித்து தனிமுட்டை கோட்டையினை தனிமுட்டை கோட்டைங்கிறார். தனினா அது தனியா இருக்கு. அதாவது என்ன கேட்டா தேவலோகம்ங்கிறது தனியா இருக்கு, நம்ம லோகம் மாதிரி இல்லை. தனி லோக விலட்சணமான லோகத்தில் கோட்டைகளுக்கு போலே இதுக்கு ஒரு வாசல் இல்லாமையாலே அதிசங்கடமான என்றபடி அழக சொல்ற பாருங்க சாட்சாத் சுவாமி. லோகத்துல கோட்டைன்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கா வெளியில வரணும், கதவு தரணும் வெளியில வந்துடலாம் சுலபமா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா போறோம் கோட்டை காரணிட்ட வெளியில விட்டுடுவோம். ஆனா இந்த கோட்டை அப்படி இல்லை, சட்டம் வெளியில வர முடியாம இருக்கு. அதனால கோட்டைக்கும் கோட்டை பெரிய கோட்டையா இருக்கு. ஆனால் ஈட்டினி வைத்த மைத்த இமையோர் வாழ் தனி முட்டை கோட்டை இணை கழித்து இப்படி பிரம்மாண்டங்கிற ஒரு கோட்டை குறி அந்த கோட்டையினை கழித்து என்னை உன் கொழுஞ்சோதி உயரத்து. கொழுஞ்சோதி அப்படின்னா நல்ல ஜோதி, கொழுத்த ஜோதி, அதிசயித தேஜோ ரூபம். சீவி கொண்ட லோகத்துல அது பிரகாசமயமா இருக்கலாம், தீப்திமயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சீவைகின்ற லோகத்திலே என்னாண்டு கூட்டிதியோ, என்னைக்கு சேர்க்க போற கூட்டறிய திருவடிகள் சேர்க்க முடியாத ஒரு திருவடியை என்னைக்கு நீ சேர்க்க போற, சேர முடியாத ஒரு திருவடினா என்ன கேட்டா நான் எத்தனை பிரயத்தனம் பண்ணாலும் உன் திருவடியை சேர முடியாது, ஆனா நீ உன் கருணையினாலே என்னைக்கு என்னை சேர்த்துக் கொள்ள போகிறாய். கூட்டறிய எத்தனை மாத்திரத்தாலே கூட அசக்கியமான துர்லபமான திருவடிகளிலே எந்த காலத்திலே கூட்ட கூகுகிறாய், நீ என்னைக்கு என்ன சேர்க்க போகிறாய். நான் பிரயத்தனப்பட்டு நான் இதெல்லாம் கழிச்சு வந்து உன் திருவடியில சேரணும்னா நடக்காது, அது கூட்டறிவு. ஆனா நீ கூட்டணும், என்னாலே முடியாது, ஒன்னாலும் முடியும். சுவாமி தேசிகன் சொன்னார் அகடித கட்டனாகவே சக்தி ராவிஷ்கிருத அத்தியாதம், பெருமாளுக்கு அகடித கட்டனா சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. அடிக்கடி சாஸ்திரத்துல சொல்றான் இதை பத்தி சில பேர் பல விதமா வியாக்கியம் பண்ணிருக்கான். தேசிகன் அழகா ஒரு வியாக்கியம் பண்ணிருக்க, அகடித கட்டனானா அகடிதனை சேர முடியாதது, கட்டனானா சேர்க்கிறவர்னு இருக்கும். சேர முடியாததை சேர்க்கிறவர், சேர முடியாததை சேர்க்கிறவர் என்ன அப்படின்னு கேட்டான்னா நாம பகவானை சேர முடியாது. நம்ம எத்தனை பிரயத்தனம் பட்டாலும் நம்மளால பகவானை சேர முடியாது, ஏன்னா கருணையோகம் ஞானயோகம் பற்றி ஒன்றும் பண்ண முடியும். ஆனா பகவான் வந்து தன்னுடைய கருணையினாலே நம்ம சேர்த்துக்கிறார். நான் ஒன்றும் பண்ண முடியலப்பா என்னால, நான் உன்னையே நம்பிட்டு இருக்கேன்னு சரணாகிடுவேன்னா சரிவான்னு கூட்டுக்கிறேன். இதுவே ஒரு பெரிய அகடித கட்டணம் ஆசிரியர்.
பாதுவா சேஷத்துல சொல்ற சேர முடியாததை சேர்த்தது பாதுகை. ஏன் அப்படின்னா சேராதது எது அப்படிங்கிட்டா என்னுடைய சிரசும் பகவானுடைய திருவடியும். திருவடியில என் சிரஸ் சேர மாட்டேங்கிறது, ஆனா பாதுகையை சேர்க்கிறார். திருவடியிலேருந்து வந்து என் சிரஸ்ல வர, என் சிரஸ்லேருந்து திருவடிக்கு போற. அப்ப என் திருவடியும் என் சிரசையும் சேர்த்து வச்சுட்டார். அதனால பாதுகைக்கு தான் அருகில் கிடக்கணும் சக்தி. அந்த மாதிரியாக கூட்டதிய திருவடிகளை கூட்டுபவன் எம்பெருமான், சேராத திருவடிகளை நமக்கு சேர்த்து கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை என்னாண்டு கூட்டுதியே, அதை என்னைக்கு நீ என்னை கூட்ட போறாய், அந்த காலத்தை சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் நான் ஆறி இருக்கணும், சந்தோஷப்படும். பூர்ணே சதுர்தசே வருஷே என்றா போலே ஒரு அவதி அறிந்திருந்தாலும் தரித்திருக்கலாம் என்று கருத்து பரதாழ்வான் இருந்தார் இல்லையா. பெருமாளுடைய திருவடியை சேரணும்னு ஒண்ணுதான் இருக்கு, பெருமாள் திருவடியை சேர்ந்து கைங்கறி மணின்னு இருக்கணும்னு. ஆனா திருவடியை சேரல, 14 வருஷம் ஆனப்புறம் பெருமாள் திரும்பி வருவார், அப்ப திருவடியோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு 14 வருஷத்துக்கு நாள் எண்ணின்னு இருந்தாராம். அவர் ஒவ்வொரு நாளா இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, 14 வருஷம் எப்ப தீர போறது, எப்ப பெருமாள் வரப்போறான்னு காத்துட்டு இருந்தார் இல்லையா. அந்த மாதிரி நீ என்னைக்கு கூட்டுக்குள்ள போகிறாய்னு ஒரு நாளை சொல்லிக்கேன்னா நான் அது வரைக்கும் காத்துக்கேன், அது வரைக்கும் ஆசுவாசப்படுத்திருக்கேன். நான் ஒரு அவதி அறிந்தாலும் போருமே, நான் அது வரைக்கும் பரந்த நின்னா மாதிரி நான் எண்ணின் இருக்கேன். அது இல்லாமல் இந்த சம்சாரத்தை நடுவிலையோ இல்ல இந்த பிரம்மாண்டத்துல பிரம்மா முதலான தேவர்களோட நடுவிலையோ என்னை சேர்த்து விசுறாதப்பா, உன் திருவடிக்கு உன் சீவை கொண்டு நீ கூட்டுக்கணும், கூட்டுக்கூடிய நாளையும் எனக்கு சொல்லணும் என்பதாக சொல்ல இல்ல நினைக்கிறேன். காட்டி உன்னுடைய சிருஷ்டியாக இல்லை உபகரண பூதமாய் அதிஷ்டித பிருத்திவியாதி பஞ்சபூத ஆரப்தமாய் பிராகிருத விஷயீக போக பிரம்மாதி கஷேத்ரஜ்ஞவர்க்க பரிபூர்ணமாயிருந்த அண்டத்தை கழித்து நிரவதிக தேஜோமயமாய் சத்வகுணாத்மகமாய் பிரகிருதேஸ்வரத்தாத் வர்த்தமானமான ஸ்ரீவைகுண்டத்திலே கொண்டு போய் ஸ்வயத்ன துர்லபமான உன் திருவடிகளிலே என்னை என்று கூட்டுவது என்கிறார். அழகான வார்த்தை. அதாவது கொழுஞ்சோதி உயரத்து அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி சொல்லச்ச கொழுஞ்சோதி அப்படின்னா ரொம்ப ஜோதி. ஸ்ரீவைகுண்ட பக்கத்து பர ஜோதிர்மயம் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்லும், ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய இடமா. உயரத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உயரத்துன்னா உயர்ந்த இடம். உயரத்து ஊர்வ பிரதேசத்திலே அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மேல இதெல்லாம் தாண்டி இந்த 14 லோகங்களை தாண்டி இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி மேல இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உயரத்துன்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரி உயர்ந்ததுன்னா சத்துவ குணாத்மகமாய், சத்துவ குணம் மாத்திரம் இருந்து அதனாலே உயர்ந்தது. இங்க நமக்கு சத்வரஜ்தமஸ்லாம் போட்டு மாற்றி முடிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இல்லாமல் சுத்த சத்துவம் அப்படின்ற மாதிரி சத்துவ குணத்தையே தனக்கு சுரூப ரூபமாக வைத்துக்கொண்டு சீவைகளோகம் எப்படி இருக்கும்னா சத்துவமயமா இருக்கும் அப்படின்னு சத்துவகுணாத்மகமாய் பிரகிருத்தே ஸ்வரஸ்தாது வர்த்தமானமான சத்துவகுணத்தினாலே அந்த அர்த்தமும் சொன்னார். பிரகிருதே ஸ்வரஸ்தாத் பிரகிருதியை தாண்டி மேல இருக்கக்கூடிய சீவை அப்படின்னார். இங்க ரெண்டு அர்த்தம் சொல்லிருக்கார் பிள்ளான். சத்துவகுணாத்மகம் அதாவது கொழுஞ்சோதி உயரத்து இருக்கும் இல்லையோ, கொழுஞ்சோதி அப்படிங்கிறதுக்கு நிரவதிக தேஜோமயமாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டார். உயரத்து அப்படிங்கிறதுக்கு சத்துவகுணாத்மகமாய் பிரகிருதே பரஸ்தாத் வர்த்தமானமான சீவைகுண்டத்திலே அப்படின்னார். இப்போ உயரத்துன்னா உயரத்துல இருக்குங்கிற அப்படின்னா பிரகிருதே பரஸ்தாத் பிரகிருதி எல்லாம் தாண்டி பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அப்பால் இருக்குன்னு அர்த்தம். உயரத்து அப்படின்னா சத்துவகுணாத்மகமாய் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் எப்படி சொன்னார் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. சாட்சாத்மா அழகா சொல்றார், உயரத்து என்கிறதை உரைக்கிறார் பிரகிருதேஸ்வர அஸ்தாது, உயரத்து என்கிற இடத்திலே பலிதார்த்தத்தை அருளி செய்கிறார் சத்துவகுணாத்மகமாய் சத்துவகுணைக நிரூபணியுமாய் அழகா சொல்றார். அதாவது என்ன கேட்டா உயரத்துன்னா ரொம்ப உயரத்துல மேலேன்னு அர்த்தம். அதாவது பிரகிருதி எல்லாம் தாண்டி பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அப்பால் இருக்கக்கூடிய சீவைகுண்ட நோக்கம்னு அர்த்தம். இது அதுக்கு அர்த்தம். அதனால கிடைச்ச அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரகிருத்தினா சத்வரஜ்தமஸ் இருக்கும் இல்லையோ, இந்த சத்வரஜ்தமஸ் அப்படிங்கிற தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் மேல சுத்த சத்துவமயமான இடத்திலே
இதை தாண்டி அனந்த அப்படின்னா இது இல்லாதவன் அங்க இருக்கு. பிரகிருத்தில சத்ரஜஸ்தமஸ் இல்லை, அதை தாண்டி போயிட்டா சத்ரஜஸ்தமஸ் இல்லை, சுத்த சத்துவம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தாத்பரியமாக கிடைக்கிறது. அதனால அதையும் சொன்னாராம். அப்படி கூட்டறிய திருவடிக்களே, கூட்டறிய சுயத்ன துர்லபமான எம்பெருமாண்டிய திருவடியை கிடைக்கவே கிடைக்காது, கூடவே கூடாது நமக்கு. ஆனால் பகவான் கூட்டுகிறார். இங்க சுயத்ன துர்லபமான, இது அழகான வார்த்தை, பிள்ளாவுடைய வார்த்தை. அதாவது என்ன என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, கூட்டறிய திருவடிக்கள் அப்படின்னா நமக்கு கூடவே முடியாத இருக்கக்கூடிய திருவடிகள், நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு கிடைக்காத திருவடிகள். அதை எஞ்ஞான்று கூட்டுதியே, அதை என்னைக்கு நீ கூட்டி வைக்க போகிறாய் அப்படின்னா இதுக்குள்ளேயே ஒரு விரோதம் இருக்கு. ஏன்னா கூட்டறியான கூடவே கூடாதுன்னு அர்த்தம், ஆனா என்னைக்கு நீ கூட்ட போகிறாய்னா அதான் கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் எப்படி கூட்ட போகிறான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. அப்போ கூடவே கூடாத ஒண்ணை நீ எப்படி கூட்ட போகிறாய் அப்படின்னு எப்படி கேட்கலாம், அதான் கூடாதாச்சே, அதான் கூட்டறியதாச்சு, கூட்டியிருந்தோம் எப்படி கூட்ட போகிறான்னு எப்படி சொல்லலாம்னா, அப்படி இல்ல. பெருமாளுக்கு அகடித கதனா சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, கூட்ட முடியாதெல்லாம் கூட கூட்டுவாங்க இல்லையோ, அதனால கூட்ட முடியாதுதான் அது, ஆனா நீ நினைச்சா கூட்டலாமே அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். ஆனா சுவாமி தேசியன் என்ன சொல்றாரு, அகடித கதனா சக்திங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் கிடையாது. அகடித கதனா சக்தினா அதுவோடு சேராத பகவான் சேர்த்துருவான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ஒரு வஸ்துவானது சிவப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிவப்பா இருக்கும் போதே அது வெள்ளையாக்கணும்னா உண்மை, சிவப்பா இருக்கக்கூடிய வஸ்துவை சிவப்பாக இருக்கும் போதே வெள்ளையாக்கணும், இது பகவானால முடியுமா? முடிஞ்சால் அவன் சர்வசக்தன், பகவானால முடியலன்னா அவனுக்கு சர்வசக்தின்னு சொல்லக்கூடாது, அகிருத கட்டமான சக்தி எல்லாம் கிடையாது அப்படி, அகிருத கட்டமான சக்தி அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் சொல்ற, ஒரு வஸ்து சிவப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பகவான் வெள்ளையாக்குவான் அவனுக்கு முடியும், ஆனா சிவப்பா இருக்கும்போது வெள்ளையாக்க முடியாது, சிவப்பு மாத்தி வெள்ளையா, அதாவது வெள்ளையாக்கினானா சிவப்பு இருக்காது, சிவப்பா இருக்கும்போது வெள்ளையா இருக்காது, அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால பகவானே வந்தா கூட சிவப்பா இருக்கிற வஸ்துவை வெள்ளையாக்காம இருக்கும், ஆனா சிவப்பா இருக்கும்போது இந்த வெள்ளையாக்குறதுங்கிறது ஒரு நாள் நடக்காது. அதனால இந்த சக்தி பகவானுக்கு கிடையாது அப்படின்னா, அகிருத கட்டணா சக்தி பகவானுக்கு உண்டுன்னு சொல்றாளே அப்படின்னா, அகிருத கட்டணா சக்தினா இந்த அர்த்தம் இல்லப்பா, அகிருத கனாபனா நாக்குவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது நன்னா ஜில்லுன்னு இருக்கும் போதே சுட வைக்க முடியுமா? அதாவது ஜலம் ஜில்லுன்னு இருக்கணும் அப்பயே சுடணும், அது முடியுமா? ஜலத்தை சுட வச்சா சுடும், சுட்டா ஜிலுப்பு போயிடும், மறுபடியும் ஜிலுப்பு வரும், வந்தா சுடுக்க போயிடும், அப்படின்னு இருக்கு. ஜில்லுன்னு இருக்கும் போதே அது சுட வைக்க முடியுமா அப்படின்னா அது எப்படி முடியும்? ஒருத்தருக்கே ரெண்டு பேருக்கான கூட பரவாயில்ல, அது எப்படி முடியும்? முடியாது. அப்போ அகடித கட்டணா சக்தி பெருமாளுக்கு கிடையாதான்னா, அகடித கட்டணா சக்தினா கண்ணாபுனான் விருத்தமானத்தெல்லாம் சேர்த்து வைப்பான்னு அர்த்தம். பின்ன என்னன்னு கேட்டா, நம்மளால் முடியாத சில காரியத்தை பகவானால செய்ய முடியும். ஸோ சங்கல்பத்தினாலே சிலதெல்லாம் சேரும், ஆனா சேர்றது நம்மளால சேர்க்க முடியாது, ஆனா பகவானாலும் சேர்க்க முடியும். சிருஷ்டி முதலானதெல்லாம் கூட கிட்டத்தட்ட அப்படி, அதான் அகிருத கட்டணா சக்திங்கிறதுக்கு அர்த்தமே தவிர கண்ணாபண்ணால் எல்லாத்தையும் சேர்த்துடுவான் அப்படின்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் ஜீவாத்மா, ஜீவாத்மா அணுவா இருக்கார், பரமாத்மா விபுவா இருக்கார், விபுவா இருக்கார் பரமாத்மா எல்லா வஸ்துக்குள்ளேயும் இருக்கார், மொத்த வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கார். இந்த பரமாத்மா ஜீவாத்மாவுக்குள்ள இருக்காரா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்காரா அப்படின்னா, எல்லா வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இருக்கார்னும் போது ஜீவாத்மாவுக்கும் உள்ளுக்குள்ள இருக்க அப்படின்னா, ஆனா ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளன்னு ஒரு இடமே கிடையாது, ஜீவாத்மாங்கிறது ரொம்ப சூக்ஷமானது, அது உள்ளுக்குள்ள ஒரு இடம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சின்ன பால் இருந்து வச்சுக்கோங்க, பாலுக்குள்ள காத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜீவாத்மாங்கிறது ஒரு குட்டி பால் அப்படிலாம் கூட கிடையாது, அதுக்கு அவயவமே கிடையாது ஜீவாத்மா, அதை ரெண்டாவே பார்க்க முடியாது, உள்ள வெளியிலலாம் கிடையாது ஜீவாத்மா, வெளியில மட்டும்தான் இருக்கு, உள்ளு ஒண்ணு கிடையாது ஜீவாத்மா, அந்த அளவு சின்னது. அப்ப அதுக்குள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளேனே ஒண்ணு கிடையாது, உள் அப்படின்னே ஒரு பிரதேசம் கிடையாது, இல்லாதப்போ அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாட்டா எல்லாத்துக்குள்ளயும் பரமாத்மா இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஜீவாத்மாவுக்குள்ள இல்லையேன்னு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டா, பெருமாள் அகடித்த கட்டமான சக்தி இருக்கு,
அவர் உள்ளுக்குள்ளன்னு சொல்ல முடியாட்ட கூட அதுக்குள்ள இருப்பார். ஜீவாத்மாவுக்கு உள்ளு ஒன்று கிடையாது, ஆனால் அதுக்குள்ள பெருமாள் இருப்பார். ஏன்னா அவரது கிட்டதான் சக்தி இருக்கு அவருக்கு, அவரால் எது வேணா முடியும், அவரால் முடியாததே கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணா. ஆனால் தேசிகன் வந்து அப்படி கிடையாதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வஸ்துக்கு உள்ளுன்னே ஒன்று கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கான்னு சொல்ல முடியாது. பெருமாள் தான் இருக்கட்டும், சர்வசக்தன் தான், ஆனால் உள் பிரதேசம்னு ஒன்று இருந்தால் தானே உள்ளே இருக்க முடியும். உள் பிரதேசமே கிடையாதுன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அகரித்த கிடனா சக்தியில் இந்த மாதிரி ஏதோ அடியோடு சம்பவிக்காத வஸ்துவை வந்து பெருமாள் வந்து இது பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஜீவாத்மா உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவாத்மாக்கு உள் பிரதேசம்னே ஒன்று கிடையாது, உள்ளுக்குள்ள பரமாத்மா கிடையாது, அதில் சந்தேகம் இல்லை. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார் சொன்னாலே அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும்னா எந்தெந்த வஸ்துக்கு உள்ளுக்குள்ளேன்னு சொல்ல முடியுமோ அந்தந்த வஸ்துக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு அர்த்தம். உள் பிரதேசம்னு எந்தெந்த வஸ்துக்கு இருக்கோ அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு தெரியும். உள் பிரதேசம் இல்லாத போது உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு வீடுன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே இவர் இருக்கான்னு சொல்லலாம், வீடே இல்லாத போது வீட்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்ல முடியும். அதனால் அதை சொல்ல முடியாது அப்படின்னா. அப்போது சர்வவியாபின்னு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது, மொத்த இடத்துலையும் பரமாத்மா இருக்க. அப்போ ஜீவாத்மா கூட ஒட்டின் இருக்க, ஜீவாத்மாவுக்கு வெளி பிரதேசம் இருக்கு, அங்கே பரமாத்மா இருக்க. ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளே இல்லைன்னா கவலை இல்லைனா ஜீவாத்மா உள் பிரதேசமே இல்லை. அதாவது ஒரு ஒரு இடம்னு எடுத்தால் அந்த இடத்துல பரமாத்மா சம்பந்தம் இருக்கும் கட்டாயம். ஜீவாத்மாவுக்கு உரிய இடம்னு ஒன்று கிடையாது, அதனால் அதில் பரமாத்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அகிடத்த கிட்டனா சக்திங்கிறது அப்படி வியாக்கியானம் பண்ணும். அந்த மாதிரியாக இப்போ இந்த இடத்துல கூட்டறிய திருவடிக்கள் எஞ்ஞான்று கூட்டுதியே அப்படிங்கிற, ஏ கூட்டவே முடியாத திருவடிக்களை நீ என்னைக்கு எனக்கு கூட்டி தரப்போறாய் அப்படின்னா, கூட்டவே முடியாத பகவான் எப்படி கூட்டி தருவார், இது இப்படி ஒட்டலையே அப்படின்னு கேள்வி வரைச்ச ஃபுல்லாக அழகாக சாதிக்கிறார். கூட்டவே முடியாதுன்னா என்ன அர்த்தம் கேட்டால், சுயத்தனத்தினாலே என்னுடைய பிரயத்தனத்தினாலே கூட்ட முடியாத திருவடிக்கள், ஆனால் உன்னுடைய கருணையினாலே நீ கூட்டலாம், அதோட சேராதுங்கிறது கிடையாது. நான் பிரயத்தனப்பட்டு சேர முடியாது, ஏன்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் பண்ணி நான் இன்னைக்கு வந்து சேரது அது நடக்கிற காரியம் இல்லை. அதனால நான் ஒரு பிரயத்தனம் பண்ணி அந்த பிரயத்தனத்தினாலே நான் ஒரு உபாயத்தை பண்ணி அந்த ஒரு உபாயத்தினாலே உன் திருவுடைய சேரணம்னா நடக்க, அப்படிப்பட்ட திருவடிக்களை எஞ்ஞான்று கூட்டி நீ என்னைக்கு கூட்டப் போகிறாய், நீ என்னைக்கு கூட்டினா என்னுடைய சரணாகதியே வியாஜமாக வச்சு நீதான் நீ கூட்டிக் கொள்ளணும் என்னை, அது என்னைக்கு கூட்டிக்கொள்ளப் போகிறாய் அப்படின்னு அர்த்தம். அதனால நாம பண்ற உபாயங்கள்னாலே நடக்காத காரியத்தை பகவான் தன்னுடைய கருணையினாலே நடக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய தாற்பயம், அகரித கடனா சக்தியினுடைய தாற்பயம் அதுதான். அதை இங்க சொன்னான். குறைகடல்கள் இவையோரும் தொழா வகை செய்து ஆட்டுதினி அரவணையாய் அடியேனும் அகுதறிவன் வேட்கை எல்லாம் விடுத்தென்னை உன் திருவடியே சுமந்துழல கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே. அரவணையாய் நாகத்திலே துயில்போனே எம்பெருமானே, நீ உன்னுடைய ஆச்சரியமான போக்கியமான திருவடிகளை எனக்கு கூட்டி கொடுக்கிறாய், என்னை அதை அனுபவிக்கும்படி பண்ணுகிறாய். அதே சமயம் தேவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மாதிகள் கூட உன் திருவடியை சேர முடியாதபடி பண்ணி அவர்களை ஆட்டி வைக்கிறார். அடியனுக்கும் அந்த விஷயம் தெரியும், ஆனாலும் நான் பிராகிருத விஷயத்திலே இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுவிட்டு உன்னுடைய திருவடிகளையே என் சிரசினாலே தலையினாலே சுமந்து கொண்டு இப்படியே அலையும்படியாக உன் திருவடிகளிலே என்னை நீ சேர்த்து வைத்தாள், அதாவது உன் திருவடியே எனக்கு பரம போக்யம் என்னும்படியான அனுபவத்தை எனக்கு கொடுத்தாள், அதை நானும் பார்த்தேனே என்பதாக இந்த பாட்டு கருத்தம். அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டாய் அப்படின்னு சொல்ற,
இத்தனை என்னை என்னைக்கு கூட்டுக்கு போறேன், என்ன எப்ப கூட்டுக்கு போறேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. இப்போ கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே அப்படின்ற கூட்டறிய திருவடிக்கள் என் சொப்பிரயத்தனத்தினாலே சேர முடியாத உன் திருவடிக்களை கூட்டினை என்னை கூட்டினை என்னை கூட்டி கொடுத்தாய், திருவடிகளிலே என்னை அனுபவிப்பித்தாய், அது நான் கண்டேனே அதை பார்த்தேனே என்னை சேர்த்து விட்டியே அப்படின்ற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா ரெண்டு விதமும் அர்த்தம் சொல்லலாம். இதுக்கு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய ஞானமே இல்லாமல் வேற ஏதோ பிராகிருத சுகங்களை எல்லாம் பெருசா நடத்தின் இந்த லோகம் இருக்கச்ச, எம்பெருமான் நீ என்ன பண்ண கேட்டா எனக்கு வந்து உன் திருவடிகளே பரம போக்யம் அப்படின்னு சொல்லி எனக்கு காண்பிக்க கொடுத்தார். உன் திருவடிகளை எனக்கு பிரகாசிப்ப காட்டி கொடுத்து திருவடிகளை நீ அனுபவித்து கொடுத்தார். அதனாலே அவர்களை மாதிரி நான் இல்லாமல் நான் திருவடி அனுபவம் அப்படிங்கிறதை நான் பெரிதாக பெற்றேனே உன்னுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். முன்னாடி லோகத்தில் இருக்க எல்லாருடைய அனர்த்தங்களை எல்லாம் முதல்ல சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் காருண்யத்தினாலே ஆழ்வார் என்ன பண்றாருன்னா இந்த பாட்டிலே எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இப்படி ரெண்டு சொல்றார் சாக்ஷா சுவாமி சொல்ற. கீழே லௌகிகளுடைய அனர்த்தங்களை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து தம்முடைய காருண்யத்தாலே இந்த பாட்டிலே அவர்களுக்காக எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. அதாவது எம்பெருமானே நீ என்ன பண்ணணும் கேட்டியானா, பிராகிருத விஷயம் அதாவது பிராகிருத விஷய பிராகிருத விஷயை போகராய் அனர்த்தப்படுகிற இந்த லௌகிகரையும் என்னை போலே சரணைக போக சுபாவராக்க வேணும் என்கையாலே நான் எப்படி என்னுடைய திருவிழிகளையே பரமபோக்கியம் அப்படின்னு நான் நினைச்சுட்டேனோ அந்த மாதிரி லௌகிகர்கள் எல்லாரும் அப்படி ஆக வேண்டும் ஆகும்படி நீ பண்ண வேண்டும் என்பதாக அர்த்தம். இப்போது அதாவது இப்ப என்ன என் பாஸ்வரத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்னா, இப்போது உன்னுடைய திருவடிகளை எனக்கு கூட்டி கொடுத்தாயின்னு அர்த்தம் இல்லை, உன்னுடைய திருவடிகளே பரமபோக்யம் என்கிற அனுபவத்தை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய அதாவது மற்ற பேர் மாதிரி லௌகிக சுகத்தை நினைக்காமல் உன் திருவடியை அனுபவிப்பதே சுகம் என்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம். இப்படி எனக்கு கொடுத்தா இல்லையா, இப்படி எனக்கு கொடுத்தாமா நீ எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்துல ஆழ்வார் செய்த பார்த்து அப்படின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் தான் ஏற்கனவே பார்த்தேன். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டான்னா, நீ வந்து எனக்கு இதெல்லாம் கொடுத்தி அதனால நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது திருவடிகளோடு உன் கூட்டும் சுபாவனான நீ உன் திருவடிகளை எனக்கு பிரகாசிக்கப்ப கண்டேன் என்று திருப்தராகிறார் என்று இந்த பாட்டுக்கு தாற்பயம் சொன்னதா உமா அழுவா தன்னை நினைச்சு திருப்தியா இந்த லௌகிகார் மாதிரி என்ன பண்ணாமல் என்ன தன் திருவடியில் கூட்டுக்கிறானேன்னு சந்தோஷப்படுறான்னு அர்த்தம் சொல்லலாம். இல்ல லௌகிகாலையும் நீ இந்த மாதிரி படுத்தணும் இந்த மாதிரி நீ கூட்டிக்கணும் என்பதாக பிரார்த்திக்கிற என்பதாக அர்த்தம் சொல்லலாம். இப்ப பாட்டினுடைய அர்த்தம் பார்க்கும்போது, கூட்டுதினின் குறைகழல்கள் இமையோரும் தொழாவகை செய்து ஆட்டிதி. பகவான் ரெண்டு சுபாவம், ஒன்னு கூட்டுதி இன்னொன்னு ஆட்டுதி. கூட்டுதினா கூட்டுகிறார், திருவடியிலே கூட்டிக் கொள்கிறார். குட்டிதின் குறை கடல்கள் உன் திருவடிகளிலே நீ கூட்டிக் கொள்கிறாய், இது ஒண்ணு. அப்புறம் இமையோரும் தொழா வகை செய்து ஆட்டுதி, தேவர்கள் கூட உன்னை தொழ முடியாதபடி நீ அவர்களை பிடித்து ஆட்டி வைக்கிறாய், இது ரெண்டாவது. ஆனால்பட்ட பிரம்மாதி தேவர்கள் கூட பகவானை அடைந்தார்கள்ங்கிறது இல்லையே, அதனால அவளும் பகவானை அடைய முடியாமல் சம்சாரத்தில் இருந்துட்டாங்க. இது இந்த ரெண்டும் பண்ணிட்டு பகவான். அப்போ யாரை கூட்டுதி யாரை ஆட்டுதி, யாரை கூட்டிக் கொள்கிறான் யாரை ஆட்டி கொள்கிறான் அப்படின்னு கேட்டா, யாரை இந்த சம்சாரத்தில் அலைய வைக்கிறான் ஆட்டி அலைய வைக்கிறான்னா இமையோரும்னு சொல்லிட்டார். அதாவது மகா விசதஜானரான பிரம்மாதிகளும் தேவர்கள் எல்லாம் கூட பகவானை அடைய முடியாதபடி அவர்களை சம்சாரத்தில் ஆட்டி வச்சுட்டார். அப்போ யாரை கூட்டுக்கிறான்னா இதுக்கு நேர் எதிர வைக்கணும், தேவர்கள் எல்லாம் கூட இப்படி பண்ணிட்டார் ஆனால் மற்ற பேருக்கு ஆசிரியர்களுக்கு
எத்தனை நிகிருஷ்டனானாலும் ஆசிரிதரான அவரை அடியார்கள் இருக்காங்க, அவளை உன் திருவடியில கூட்டுக்கிறேன். தேவர்களே ஆனாலும் பகவான் திருவடியை தேட முடியாதபடி அவளை அலைக்கழிக்கிறான். ஆனா ஈஸ்வர்களே என்னாலும் தேவர்கள்லாம் போல இல்லாமல் சாதாரண மனுஷர்களே மோசமானவனா பிறந்தா கூட அவன் அடிவனா இருந்தால் அவனை தன் திருவடியிலே கூட்டுக் கொள்கிறான் அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் அழகா அர்த்தம் சொல்லியிருக்கேன். பிரம்மாதிகளுக்கும் கூட துர்லபனா இருந்து வைத்து எத்தனை ஏறும் தண்ணியரே ஆகிலும் ஆச்சரியரை உன் திருவடி தாளோடே கூட்டுதி என்னுமிடம் அடியேனும் கூட அறியும்படி லோகத்தில் பிரசிதமாயிருக்கும் அத்தை நீ என் பக்கத்திலே செய்தருளக் கண்டேன் எங்கனே எண்ணில் அப்படின்னு புள்ள அழகா சாதிக்கிற கூட்டிதி ஆட்டுதிங்கிறத வச்சுட்டு அந்த தேவர்கள் சொன்னார் இல்லையா, இப்ப தேவர்களை கூட படாபாடு படுத்தி வைக்கிற நீ என்ன கூட உன் திருவடியில கூட்டுக்கிறியே, என்னை மாதிரி ஒண்ணுமில்லாத தீவர்களை கூட உன் திருவடியில கூட்டுக்கிறியே அப்படின்னு அர்த்தம் சாதிச்சேன். அடியேனும் அது அது இவன் எனக்கும் இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயத்தை அடியேனும் கூட அறியும்படி லோகத்திலே பிரசித்தமா இருக்கும் லோகத்தில் பிரசித்தமா இருக்கும் இவ்வர்த்தத்தை எனக்கு தெரியும் அப்படின்னார். நீ இந்த மாதிரியான சுபாவமானவன் ஆசிரியர்களை உன் பக்கம் சேர்த்துப்பா என்பது எனக்கு தெரியும் அப்படின்னா இதை ஏன் சொல்லுவானே, இது பாட்டில் சொல்லப்படினாலே ஆழ்வார்க்கு தெரியும் தான் அர்த்தம், அது எதுக்கு சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு தாத்பரியம் வரலு செய்கிறார். என்ன கேட்டானா அடியேனும் கூட அறியும்படி லோகத்திலே பிரசித்தமா இருக்கும், இந்த விஷயம் லோகத்தை ரொம்ப பிரசித்தம் உபநிடத்திலாம் சொல்றது ஸ்பஷ்டமாக, லோகத்திலாம் பிரசித்தமா இருக்கும், பகவத்கீதையெல்லாம் பகவான் சொல்றான். சில பேருக்கு என்னை அடைய முடியாது, யார் பக்தியோட இருக்காளோ அவ என்னை சுலபமா அடைஞ்சிருவான், யார் பக்தி இல்லாம இருக்காளோ அவ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் என்னை அடைய முடியாது அப்படின்னு பகவத்கீதையெல்லாம் பகவான் சொல்லியிருக்கான். அது மாதிரி சில பேருக்கு சுலபனாக இருக்கான், சில பேருக்கு துர்லபனாக இருக்கான் அப்படிங்கிறத உபநிஷத்து தான் அழகா சொல்லிட்டு இருக்கு. அதனால இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆகலாம். ஆமா எனக்கே தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது என்ன, அடியேனும் அப்பா தெரியவன் எனக்கு கூட தெரியும் இந்த விஷயம், அந்த அளவு பிரசித்தமான உன்னுடைய குணமாச்சே இது என்பதாக சொல்லுகிறார். ஆட்டுதினி அரவணையாய் அடியேனும் அசுதறிவன் எனக்கு கூட தெரியுமே இது, அத்தை நீ என் பக்கலிலே செய்தருளக் கண்டேன் அதை நான் கண்டேனே, அப்படிப்பட்ட உன்னுடைய பரம காருண்யம் இருக்கையும் அதை நீ என் பக்கலிலே செய்து என்னையும் உன் திருவடியிலே கூட்டுக்கொண்டாய், ஆனால் பட்ட பெருமாள் தேவர்கள்லாம் கேட்கும் போது என்னையும் கூட்டிக் கொண்டாய் என்பதை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா பிராகிருத விஷேக போக லௌகிக ஜனகவாச ஜனித நிர்வதிக துக்கம் எல்லாம் போகும்படி பிராகிருத விஷய வைராக்கிய பூர்வகமாக என்னை உன் திருவடியே சுமந்து உழல கூத்தெரிய திருவடிக்களோடே கூட்டினாய் என்கிறார். இந்த லௌகிகர்கள் மொத்த பேர் இந்த பூமியில இருக்கா எல்லா பேரவையும் பிராகிருத போகத்தையே பெருசா நினைச்சேன் அப்படியே இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா பிராகிருத விஷயத்திலே வைராக்கியம் வந்து என்னுடைய திருவடிகளை சேர வேண்டும் என்கிற ஆசை வந்து நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் இல்லையா, உன் திருவடியே சுமந்து உழலும்படி இருக்கேன் இல்லையா, அப்ப அதுல இருந்தே நீ என்ன கூட்டுட்ட அப்படிங்கறது எனக்கு தெரியுது, அதுல இருந்தே உனக்கு இந்த சுபாவம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்றேன். உன் திருவடியே உன்னுடைய திருவடிக்கிலேயே சிரசா வகித்து திரியும்படியாக கூட்டறிய திருவடிக்கள் என்னை கூட்டினை, திருவடிகளை என்னை அனுபவிப்பித்தாய், திருவடிக்களை என்னை சேர்த்து வச்சேன்னா அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இங்க ரெண்டு தாற்பயம் சொன்னார் இல்லையா, இன்னும் ஆழ்வார் தன்னை நினைச்சு திருப்தி ஆறார்னு ஒண்ணு, ரெண்டாவது என்ன இப்படி பண்ணா மாதிரி எல்லாருக்கும் பண்ணியணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான்னு ஒண்ணு, இந்த ரெண்டு பின்னாடி பிள்ளான் வேக்கான்ஸ்ல இருக்க போறது அவதாரிக்கையிலே வரப்போறது. பிள்ளானும் பொதுவா சொல்லிட்டார் என்னை உன் திருவடியே சுமந்திரோட கூட்டு திருவடிகளோட கூட்டினாய் என்கிறான் பொதுவா சொல்லிட்டேன், அதனால அத்தை நீ என் பக்கத்திலே செய்தருள கண்டேன், நீ வந்து பிரம்மாதிகளே இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டேன் ஆனா ஆசிரியர்களை சேர்த்துப்பாய்ங்கிறது என் பக்கத்திலே நீ பண்ண நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன. அதனால இப்படியாக இருக்கேன் கண்டு கேட்டு உற்று மூந்துழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் பெருவெறிய அளவில் ஆற்றின்பம் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்டசதிர் கண்டுடிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியே. பல விதமான அனுபவங்கள் லோகத்திலே இருக்கின்றன, கண்டு கேட்டு தொட்டு அதுக்கப்புறம் மோந்து மூக்காலே மோந்து நாக்கினாலே சுவைத்து
இப்படியாக பலவிதமான சுகங்களை அனுபவித்து கடைசியிலே அதிலும் திருப்தி இல்லாமல் பின்னையும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்பதாக திரிந்து திரிந்து அலைந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள். அந்த பஞ்ச இந்திரியங்களுடைய இன்பம் இருக்கிறதே இந்த ஐஸ்வர்ய சுகம், அது அந்த இன்பத்தை அனுபவித்தல் என்பது ஒண்ணு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அளவில்லாத இன்பம், அளவில்லா சிற்றின்பம் என்று சொல்லும்படியான கைவல்ய சுகம் என்பது. இந்த ரெண்டிற்குள்ளயும் இந்த ரெண்டையும் ஒழிந்து இந்த ரெண்டையும் விட்டுட்டு உன் திருவடியில வரணும். ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, திராட்டியும் நீயுமாக ஆச்சரியமாக எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எங்களுக்கு சேஷிகளாக நீங்கள் நிற்க, நீங்கள் பார்த்து வைத்த அந்த சாத்துரியம் இருக்கே திறமை, உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நீங்கள் சேஷிகளாகவும் இவங்கள் சேஷபூதராகவும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆச்சரியமான இருப்பு இருக்கே, இதை உம்முடைய பிரசாதத்தினாலே நான் கண்டுகொண்டு நான் மற்ற சுகங்களை எல்லாம் இந்த பஞ்சேந்திரிய ஜன்ய சுகங்களையும் கைவல்ய சுகத்தையும் விட்டு ஒழிந்தேன், உன் திருவடியையே அடைந்தேன், உன் திருவடிகளையே பரமப்பிராப்தியாக பற்றி நின்றேன் என்பதாக அர்த்தம். கண்டு கேட்டு உற்று பஞ்ச இந்திரியங்கள்ல வரக்கூடிய போகத்தை சொல்ற, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு, உண்டுங்கிறது நாக்குக்கு, உடலும் ஐந்தருவி கண்ட இன்பம், இந்த ஐங்கருவி இருக்கே பஞ்ச இந்திரியங்கள் இதனாலே வரக்கூடிய இன்பம், உடலும்னு போட்டிருக்க, உடலும்னா இதால சந்தோஷமா திருப்தியா இல்லை, இதுலயே உழன்று இருக்கு, எத்தனை அனுபவிச்சாலும் திருப்தி இல்லாமல், எத்தனை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, எத்தனை பார்த்தாலும் திருப்தி இல்லை, ஆனால் திருப்தி இல்லாமல் திருப்தி இல்லாமல் இப்படியே உழண்டு கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அதுக்கும் மேல அளவில்லா சிற்றின்பம், ரொம்ப பெரியதான ஒரு சிற்றின்பம், அதாவது கைவல்யத்தை சொல்றாங்க, அளவில்லா அவதிரகிதமான ஐஸ்வர்ய சுகாது அதிகதனமான சிற்றின்பம், சிறிய சுகத்தையும் பகவத் அனுபவ சுகாபேட்சையா அத்தல்பமான ஆத்மா மாத்திர அனுபவத்தையும், பகவத் அனுபவ சிற்றின்பம் இது, கைவல்யங்கிறது ஏதோ பெரியது இல்லை, அதுவும் சிற்றின்பம் தான், இதுக்கெல்லாமாவது அளவு தெரியுது, அதுக்கு பார்த்தா அளவு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா நிறைய காலம் இருக்க மாதிரி இருக்கு, அதனால இது ரெண்டையுமே நான் ஒழிந்தேன், இந்த ரெண்டு இல்லாத சொன்னேன். என்ன கேட்டா ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, ஏன்னா எனக்கு என்ன கேட்ட நீங்கள் திவ்ய தம்பதிகள், ஒன் தொடியால் ஒன் அழகிய தொடி அப்படின்னா கைவளைகளை உடையவள், ஒன் தொடியால் திருமகளும் அழகிய கைவளைகளை உடையக்கூடியவள், அந்த திருமகளான பிராட்டியாரும் நீயுமே பெருமானே நீயுமே நிலா நிற்ப, நீயுமே நிற்கிறபடி, அதாவது சம்சாரிகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஈஸ்வரர்களாக இருக்கும்படி அப்படின்னு அர்த்தம். ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர், அப்போ நிலா அப்படின்னா இருக்கான்னு அர்த்தம், ஸ்ரீ பும்ச பேதமின் நித்திய சுவர் பரிஷத் பிரகாரித்வேன பிரதானராய் வர்த்திக்கும்படி, நிலாவுகிற வர்த்திக்கிற நீங்கள் பார்த்து வைத்த சாதுரியத்தை உன்னுடைய சங்கல்பத்தாலே நீங்கள் சேஷிகளாயும் இவர்கள் தேசபூதராயும் இருப்பாகிற சாதுரியத்தை கண்டு உங்களை பார்த்தேன், திவ்ய தம்பதிகள் எப்படி லோகத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சு ஜீவர்களை எல்லாம் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு, பிரம்மாலேந்து ஆரம்பிப்பானே நித்திய சூரிகள்லேருந்து ஆரம்பிச்சு அனந்தகருட விஸ்வசேனர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவர்களையும் ஒரு பட்சமாக்கி பெருமாளும் தாயாருமாக ஈஸ்வரர்களாக நின்று கொண்டு அவர்கள் லோகத்தை நடத்துறாங்க, அதான் ஒன்றுடைய திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, பிராட்டியும் நீயுமே நிற்கிறபடி, சம்சாரிகள் ஒருவரும் கலசாதே, மற்ற ஜீவாத்மாக்கள் சம்சாரிகளாகட்டும் முக்தர்களாகட்டும் நித்தர்களாகட்டும் இவாளோட ஒன்றும் சேராமல் இவா ரெண்டு பேர் என்ன கேட்டால் கைங்கரியத்துக்கு சேஷிகளாக இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள், மற்ற பேரெல்லாம் கைங்கரியம் பண்ணுபவர்கள், இவர்கள்லாம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், மற்ற பேரெல்லாம் தாசர்கள், இவர்கள்லாம் ஈஸ்வரர்கள், இவர்கள் ரெண்டு பேர் அப்படி இவர்கள் தனியாக நிற்கக்கூடிய ஒரு சாத்துரியம், அந்த அழகு அதை பார்த்தேன், பார்த்தோன்னே இதெல்லாம் விட்டுட்டேன், எம்பெருமான் எத்தனை அழகா இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் தனக்கு சேஷர்கள் ஆக்கி
இந்த லோகத்தை நடத்துறாங்கிறத பார்த்த உடனேயே விராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கைங்கிற மரணம் தெரிஞ்ச உடனேயே மற்ற விஷயத்தான் விட்டுடிந்தேன், கண்டசதிர் கண்டு ஒழிந்தேன் அவற்றை தான் விட்டுட்டேன், அடைந்தேன் உன் திருவடியே உன் திருவடிக்குறியே அடைந்தேன் அப்படின்னு அழகா விஷயரசங்களிலும் கைவல்ய அனுபவ ரசத்திலும் வைராக்கியம் பிறந்தது எத்தாலே எல்லில் பிள்ளை அழகா சொல்ற, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், பஞ்சேந்திரியங்கள்னாலே வந்ததை விட்டுட்டேன், இல்ல கைவல்யத்திலே ஆசையை விட்டுட்டேன் எதுவுமே வேண்டாம், எப்படி உனக்கு இவ்வளவு வைராக்கியம் வந்தது கேட்டா, உன்னை பார்த்து இந்த வைராக்கியம் ஏன்னா உன்னுடைய சாத்துரியத்தை பார்த்தேன், இப்பவே பெருசா ஒண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதுல வைராக்கியம் வந்துடும் நமக்கு, அது மாதிரி பகவத் அனுபவம் விராட்டியோட பெருமான் இருக்கக்கூடிய அந்த சாத்துரியம் சொல்லி அதை பார்த்தோடனே மற்றதெல்லாம் வேண்டாம் தோணுது, நித்திய நிர்தோஷ நிரவதிக கல்யாண குணைகதானராய் ததைவ உச்சிதராய் இருந்த லக்ஷ்மியாதி திவ்ய மகிஷி ஜனங்களும் சுவாவத்தையேவ நிரஸ்த சமஸ்த சாம்சாரிக சுவாவ தத் பரிச்சரியைக போகரான சேஷ சேஷாசனார் திசங்கேய திவ்ய பரிஜனங்களும் ஜீயுமேயா இருந்த இந்த மனோகரமான இருப்பை கண்டு அந்த ஐஸ்வர்ய கைவல்யங்களை உரித்து சதேக போதத்வ பராமுக ஜன சகவாச ஜனக்கு துக்கம் எல்லாம் போகும்படி உன் திருவடிகளிலே அடைந்தேன் என்கிறார். அழகா சாய்ச்சிருக்க அடைய சொல்றது காட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதாவது என்ன கேட்டான்னா உன்னுடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னா பிராட்டியோட பெருமாள் இருக்கார் நிலா நிற்பன சீவிகண்ட லோகத்திலே, அங்கே இருக்கும்போது நிறைய பக்தர்கள் இருக்கா நிறைய நித்தியர்கள் இருக்கா இவர்கள் எல்லாரோட கூட பெருமாள் அங்கே ஆச்சரியமா இருக்கார். ஆக ஒரு பக்கம் சீவிகண்ட லோகத்திலே பெருமாள் நித்தி முக்தர்களோடு கூட பெருமாள் பிராட்டியமா அதாவது நித்தி முக்தர்களை அதை கைங்கிறத்தி வாங்கிட்டு அவர்களுக்கு சேஷிகளாக ஈஸ்வரர்களாக பெருமாளும் பிராட்டியும் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா சம்சாரத்துல இந்த ஜனங்கள்லாம் இருக்கா அப்படி இருக்கு என்ன, அதனால லக்ஷ்மியாதி திவ்ய மகிஷி ஜனங்களும் அதுக்கப்புறம் வந்து நித்தியர்களும் அதுக்கப்புறம் முக்தர்களும் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மனோகரமான இந்த இருப்பை கண்டு அந்த பார்த்தேன், அதை பார்த்த உடனே எப்படி கண்ட சதிர் சம்சாரிகள் மாதிரி இல்லையே பகவான் எத்தனை ஆச்சரியமாக செய்தி கொண்ட லோகத்திலே ஆச்சரியமாக போகிய போகோபகரண போகஸ்தான சமர்த்த அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ சீவை குண்டநாதா அப்படின்னு சொன்னாலே கர்ஜித்துல சேஷ சேஷாசனா வருட பிரமுக நானாவித அனந்த பரிஜன பரிஜாரிதா பறவைகள பரிச்சரித்த சரணயுகளா அனந்த வருட விஸ்வசேன முதலானவர்கள பரிச்சரிய பண்ணும்படியாக பெருமாள் பிராட்டியமாக சீவி என்ற லோகத்திலே இருக்கக்கூடிய இருப்பை பார்த்த உடனே மற்றதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தோணுது, நம்மளும் அங்க போய் இருக்க வேண்டாமா நாங்களும் அவங்க கைங்கரியம் பண்ண வேண்டாமா என்பதாக தோணுது, அதனாலே நான் இதையெல்லாம் விட்டுழிந்தேன் அப்புறம் அடைந்தேன் உன் திருவதி. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா சதேக போகத்வ பராங்முக ஜனக சகவாச ஜனித துக்கம் எல்லாம் போகும்படி உன் திருவடிகளை அடைந்தேன் திருவடிகளையே அடைந்தேன். இப்ப இந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருக்க இல்லையோ பகவானை பற்றி புரிஞ்சிக்காமல் பழக்கத்த போகங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சம்சாரிகள் இவர்களோட சகவாசங்கிற துக்கம் தானே சொன்னேன், அந்த துக்கம் எல்லாம் போகும்படியாக நான் உன் திருவடிகளையே அடைந்தேன் அப்படின்னு, அதாவது உன் திருவடிகளையே பரமபோகமாக நான் நினைக்கப்பெற்றேன் அப்படின்னு இருக்கும். திருவடியை நாராயணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செடுங்குருகும் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்தொழிப்பத்தும் திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்து ஒன்றுவினே. அந்த இடத்துல திருவடி திருவடின்னு வந்திருக்கு, திருவடி அப்படின்னா சுவாமி அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் தான் திருவடி அப்படிங்கிறது நமக்கே தெரியும் திவ்ய சரணங்கள் அப்படின்னு. முதல்ல திருவடியை நாராயணனை அப்படின்னா நாராயணன் நமக்கெல்லாம் திருவடி, திருவடினா சுவாமியன், சுவாமியான எம்பெருமான் நாராயணன் கேசவன் பரஞ்சுடர் அவனுடைய திருவடியே நான் அடைய வேண்டும் அதுவே பரமபிராப்தியம் என்பதாக நினைத்து குருகூர் சடோகனாகிற நம்மாழ்வார் எம்பெருமான் திருவடி மேலே அருளை செய்த ஆயிரம் பாட்டு, அதில் இந்த ஒரு பத்து பாட்டு இந்த தமிழ் பத்து பாட்டு இருக்கே இது எம்பெருமான் திருவடியை நமக்கு சேர்த்து வைக்கும். ஆகையால் திருவடி சேர்ந்து ஒன்று வினே ஸ்ரீ வைகுண்டநாதருடைய திருவடிகளை கிட்டி அதிலே ஒன்றி நில்லுங்கள், திருவடிகளிலே திவ்ய ரேகை போல அப்ரதக்ஷித்தனாய் இருக்கப்பார் உங்கள் திருவடிகளிலே உங்களுக்கு அவினாபாவம் சித்திக்கும்படி இத்திருவாய் மொழி அபியசியுங்கள் அழகா அர்த்தம் சொல்றாங்க. எம்பெருமான் திருவடியிலே சேர்ந்து ஒன்று வினேன்னு
அதுக்கு பிள்ளான் சாய்கிச்ச எம்பெருமான் திருவடிகளிலே சேர் திவ்ய ரேகை போலே சேரும் வேண்ட. திருவடியில் எப்படி ரேகை இருக்குமோ அந்த மாதிரி அந்த அளவு திருவடியில் சேர்ந்து இருக்கோங்க அப்படின்னார். அது எப்படி சேர முடியும் இப்போ அப்படின்னு கேட்டா அதுக்கு சாட்சாசம் ஏற்கனவே கிடைக்கிற திருவடிகளிலே உங்களுக்கு அவினாபாவம் சித்திக்கும்படி இந்த திருவாய்மொழியை அபிஷேகம் பண்ணி இந்த திருவாய்மொழியை திருப்பி திருப்பி சொல்லுங்க அந்த திருவடியிலே சேர்ந்து இருக்கலாம் மாதிரி அந்த அனுபவம் கிடைச்சிடும் அப்படின்னு. திருவடியை நாரணை கேசவனை பரஞ்சுடரை எம்பெருமான திருவடினா சுவாமி எம்பெருமானை கண்ட பிரீத்தி திசையிட்டாரே அவனை ஏற்றின இத்திருவாய்மொழி வல்லாரே இத்திருவாய்மொழிதானே எம்பெருமான் திருவடிகளை அடைவிக்கும் அப்படின்னு. இல்ல தெருங்குருகூர் சடகோபன் எம்பெருமான் திருவடி சேரணும் என்பதற்காக தெருங்குருகூர் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் எம்பெருமான் திருவடி மேலே உரைத்த தமிழ் ஆயிரம் இந்த ஆயிரத்தில் இப்பத்து இருக்கே இது திருவடி அறிவிக்கும். இந்த பத்தே எம்பெருமான் திருவடிகளை அறிவிப்போம். இந்த பத்து பாட்டும் எம்பெருமான் திருவடிகளை அறிவிக்கும் அப்படின்னு. திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூர் சடகோபன் செழுங்குருகுன்னா நல்ல குருகூர் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்தொள் இப்பத்தும் திருவடியே அடைவிக்கும். அப்புறம் திருவடி சேர்ந்து ஒன்று வினே அதான் திருவடி அடைவிக்கும். அப்புறம் இது ஏன் சொல்றாருன்னா எம்பெருமான் திருவடியில் சேர்ந்து ஒன்றி போங்கள் ஒன்றி போங்கள்லாம் என்ன அர்த்தம்னா அந்த திருவடியே நமக்கு சித்திக்கும்படியாக இந்த திருவாய்மொழியை சொல்லிக் கொண்டிருங்கள் என்பதாக அர்த்தம் சாதிச்சேன். காருண்யாத் அப்திமாதி சதுபரிசைத சமானாங்க வர்ணா பாத்திரங்கள்ல எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய பரமபோக்கியத்தை அழகா அப்படி செய்தாருங்கிறத பாக்குறோம். இந்த கைஞ்ச ரெண்டு மூணு பாட்டுல அதான் அழகா சொல்ற துரதிகம பதா கூட்டறிய திருவடி இல்லையோ எம்பெருமானுடைய திருவடி சொப்பிரயத்தனத்தினாலே நாம் சேர முடியாது சுயத்தனத்தினாலே பிரவேணும் என்று பார்த்து துஷ்பிராபங்களான திருவடிகள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அதனால நமக்கு முடியாதுன்னா நம்ம எத்தனை பண்ணாலும் நமக்கு முடியாது அப்படி இருக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். துரதிகம பதஹா எம்பெருமானுடைய குலத்துல அது பெரிய குணம் என்னன்னு கேட்டா நம்மளாலே அடைய முடியாத ஒரு திருவடிகள் அந்த திருவடிகள் நமக்கு கொடுத்துடும். அதாவது எம்பெருமான் நமக்கு ஒரு பலன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பலன் சாதாரண பலனா இருந்தா படம் இல்லை என்ன பண்ணாலும் நமக்கு கிடைக்காத ஒரு பலன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அவதாரியங்கள் அது எப்படிப்பட்ட பகவான் குணம் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு பலனை நமக்கு எம்பெருமான் வந்து தானே கொடுத்துரும். மற்றபடி சொர்க்கம் இருக்கெல்லாம் மாதிரி இல்லை சொர்க்கம்லாம் ஏதாவது புண்ணியத்தை பண்ணி போயிடலாம் ஏதாவது பண்ணிடும் இது அப்படி கிடையாது. நமக்கு சாத்தியமே இல்லை கர்மயோக ஞானயோக பக்தியோ உண்டெல்லாம் அப்படிப்பட்ட நமக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியத்தினாலே கிடைக்கக்கூடிய பலன் அந்த பலனை எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான்ங்கிறத காமிக்கப்பட்டாக துரதிகம பதஹா பந்த மோக்ஷ சுதந்திரஹா. அடுத்த பாட்டில குட்டிதினின் குறைகழகள் இமையோரும் தொழா வகை செய்து ஆத்திதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஒருவருக்கு கூட்டி கொடுத்தாய் ஒருவரை ஆட்டி அலைக்கழித்தாய். அதனால பந்தம் மோக்ஷம் இரண்டும் எம்பெருமான் தான் பண்றான். யாருக்கு பந்தம் யாருக்கு மோட்சம் தேவர்களே ஆனாலும் சரி பிரம்மாதி தேவர்களே ஆனாலும் சரி பெருமாள் சங்கல்பத்தினாலே பந்தத்தில் இருக்கான். ஒண்ணுமே இல்லாமல் மண்ணில பிறந்து ஞானமே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே எம்பெருமான் திருவடியை அடைந்து போயிடுறான் இல்லையா. அதனால பந்த மோக்ஷம் என்ன அவருக்கு கொடுத்து இவளுக்கு கொடுக்கலையா பந்த மோக்ஷ சுதந்திரஹா அவன் சுதந்திரன் யாருக்கு பந்தம் கொடுக்கணும் யாருக்கு மோட்சம் கொடுக்கணுங்கிறத அவனை யாரும் கேட்க முடியாது. அவன் வச்சிருக்கிற நியமம் தான் நியமம். என்ன நியமம் வச்சிருக்கான்னா ஏதோ ஒரு சாக்கு வச்சுன்னு மோட்சம் கொடுத்துடும் யாரா இருந்தாலும் அப்படின்னு வச்சிருக்கான். அந்த சாக்கு ஒண்ணும் இல்லாதவன்ட்ட கிடைச்சதுன்னா சரணாகதியும் சாக்கு கிடைச்சா உடனே அவனுக்கு மோட்சம் கொடுத்துடும். அந்த சாக்கு கிடைக்காத வரைக்கும் அவசப்பட வேண்டியதுதான் நிவர்களா இருந்தார். அதனால பெரியவாசியெல்லாம் கணக்கு இல்லை மோட்சம் கொடுத்துடுறான் பெருமாள் கொடுக்கறதுலேயே இருக்கான் சாக்கு வச்சுன்னு கொடுத்துறான் இல்லையா. அதனால பந்த மோட்சம் அவனை போய் யாரும் கேட்க முடியாது நீ எங்களுக்கு கொடுத்த நீ அவனுக்கு கொடுக்கல அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. அப்படி மோட்சத்தை தனக்கு தன் அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் பந்த மோக்ஷஸ்வதந்திரா சுவான்ய பிரேமோ பரோதி தன்னை தவிர மற்ற விஷயத்தில் ஆசையை தடுப்பவன் எம்பெருமான. அந்த கண்டு கேட்டுற்று பார்த்திருக்கு இல்லையா ஐங்கருவி கண்ட இன்பம் தெருவிரிய அளவில்லா சிற்றின்பம் இது மொத்தத்தையும் விட்டுட்டேன்
ஏன் விட்டேன்னா உன்னுடைய ஆள் திரும்பவும் நீவே நிராகரிப்ப. பகவத் அனுபவத்தை பார்த்தா பற்றதெல்லாம் ஒத்துட்டேன். பகவத் அனுபவத்தை பெரியா பெருசா நினைச்சுதானே பகவத் அனுபவம் பண்றோம். எல்லாருமே திருவாய்மொழி அனுபவம் பண்றாள்னா திருவாய்மொழி பாராயணம் பண்றவர்கள், திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மற்ற காரியம் இல்லைங்கிறது இல்லை. எல்லா காரியத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கா. என்கிட்ட இப்ப இதுதான் வேணும் எங்களுக்குங்க. அந்த மாதிரியாக நமக்கே அப்படி இருக்கும்போது ஆழ்வார்க்கு கேட்கணுமா பெருமாளுக்கு என்ன சுபாவம் கேட்டா தன்கிட்டே போகத்தை கொடுத்து தன்னை காற்று மிச்சதுல ஆசையை தடுத்துருவோம், அதை காற்றிலும் பெருசாக தன்னுடைய போகத்தை காமிப்பான் அப்படின்னோபரோதி. மற்ற விஷயத்திலே பிரேமம் ஆசையை உபரோதி தடுக்கக்கூடியவன் என்பெருமான் தன்னை அவ்வளவு போக்கியமாக காட்டிக்கொண்டா அது ஒன்றும் வேண்டாம் எனக்கு இது போரும் என்று விரும்படியாக பண்ணிடுவான் என்றார். இப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் ஆழ்வார் ஸ்வதத இஹ விபுஹு. அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் ஸ்வதத்தை ருச்சிக்கிறான். தற்பதோத்கண்டிதாய எம்பெருமானுடைய திருவடியிலே யார் ஆசைப்படுறாளோ கூட்டுதலின் குறை கழல்கள்லாம் சொல்ற மாதிரி உன் திருவடியை கூட்டிக்கொள்ன்னு சொல்றாள். திருவடியில் ஆசைப்படுறவாளுக்கெல்லாம் எம்பெருமான் பரமபோக்கியனாக இருப்பான். மற்ற வஸ்துக்கெல்லாம் பிடிக்காம போயிடும். மற்ற பேருக்கெல்லாம் மற்ற வஸ்துக்கெல்லாம் பிடித்திருக்கும், எம்பெருமான பற்றி தெரியாம இருக்கும் என்பதாக இங்கே அருள் செய்தார். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இவர்களுடைய துக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், தாப்பை சம்பந்தி துக்கைகி ஸ்வவிபவ மரணைகி தாபகிருத் போக்ய சங்கைகி துர்க்கத்யாஜ்ஞாதி விருத்தேரணிதர வித்யுதேஹே அந்த காஜா நிராதாது. அண்ட காரா நிரோதா, அண்டங்கிறதே காரா, காரணம் ஜெயிலம். இங்க முட்டைன்னு சொல்கிறார், வெளியில வர முடியாமல் இருக்கக்கூடிய முட்டைன்னு தானே சொன்ன. முட்டைங்கிறதுக்கு இமையோர்வாழ் தனி முட்டைங்கிறதுக்கு என்ன தற்பயம் பார்த்தோம், இந்த கோட்டையை விட்டு வெளியில வர முடியாமல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. அதுதான் சுவாமி தேசிகன் காரானே புட்ட காரான ஜெயில் அர்த்தம். அண்ட காரா நிரோதாதே, இந்த அண்டத்தை விட்டு வெளியில வர முடியாமல் இங்க இருந்துருக்காளே ஜனங்கள். பிரகி பாவோஜிதத்வாது, இமையோரும் தொழாவகை செய்துங்கிறார் இல்லையா. பிரம்மாதி தேவர்கள்லாம் கூட சுருக்கமா ஒரு கண்ணாடி பண்ணி நாமளே எம்பெருமான் திருவடிக்கு போறோம்னா கனவு கண்டிருக்கும். ஆனா பிரம்மாதி தேவர்கள்ல அந்த சரணாகதி பலனும் கூட போனாம இருக்காப்புறாங்க. அதான் வேடிக்கை, அதான் இமையோரும் தொழா வகை செய்யும். அவர்களும் சரணாதி பண்ண முடியாமல் இருக்கும்படி பெருமாள் பண்ணிட்டார். ஆனா நமக்கு சரணாகதி பண்ணி மோட்சம் பண்ணும்படி பெருமாள் பண்ணிட்டார். அதான் பந்த மோட்ச சுதந்திரா. ஏன்னா அவளுக்கு தங்களுடைய சாதனை இருக்கு. நான் தியானம் பண்ணிக்கிறேன், தியானம் பண்ணி நான் போய்க்கிறேன். பிரம்மாண்ட சாதாரண தியானம் இல்லையே, சத்துர் வேதத்தையும் தெரிஞ்சுட்டு பல விதமாக தியானம் பண்ணி தபஸ் பண்ணி நான் பிரம்மாண்ட போய்க்கிறேங்கிறா. சரி போய்க்கோங்க, நேற்றுக்கு வரையும் வந்துக்கும். ஆனா ஐயோ பாவம், இந்த ஜீவன் ஒண்ணும் தெரியாது, நான் இவருக்கு மோட்சம் கொடுக்குறேன், இவருக்கு மோட்சம் கொடுத்துறோம். பிரபி பாவோ ஜீதத்வாது வணக்கம் இல்லாமையால், ஆனா பிரம்மாதிகள் எல்லாமே வணக்கம் இல்லாம இருக்கான்னா நமக்கு கேட்கணுமா. பிரலகு சுக பரிஷ்வங்கத, ரொம்ப மோசமான இன்பங்கள் கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டுன்னு அத்தியல்பமான வைஷயிக சுக சங்கத்தினாலும் அல்பமான சுகம். நாக்கில் அல்வா சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுக்கிறோம்னா நாக்கில் எத்தனை அந்த சுகம் இருக்கும், ஒரு க்ஷணம் இருக்குமா, ரெண்டு க்ஷணம் இருக்குமா, 10 செகண்ட் இருக்குமா, அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அல்வா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அல்வா நம்மளை என்ன படுத்த போடுதுன்னு தெரியாது. அதில் நெய் சில பேர் உடம்புக்காகாது, அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சில பேர் உடம்புக்காகாது, அதில் இருக்கக்கூடிய கோதுமையான கோதுமை சில பேர் உடம்புக்காகாது, இப்படிலாம் இருக்கு. ஆனால் உடம்புக்காகாது. அப்புறம் வெளியில் பைசாவுக்கு செலவு, பைசாவுக்கும் ஆகாது, ஆனால் நாக்குக்கு ஆகும். அது ஒரு 2 நிமிஷம், இந்த 2 நிமிஷம் நாக்குக்கு ஆகுங்கிற மாதிரி பிரலகு சுக பரிஷ் அதே பெருசாக நினச்சிட்டு, அது ஒரு தோஷம். அதனால பிரலகு சுக பரிஷ்வங்கதஸ்யம் அதிசோச்சியம். இதெல்லாம் பார்த்தானா லோகம் ரொம்ப சோச்சியமா இருக்கு. இப்படிலாம் ஜனங்கள் இருக்காளே, ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சிருக்காள். ஒரு கோட்டைன்னு ஜெயிலுக்குள்ளவே உட்காந்து அதே பெருசா நினைச்சிருக்கான். எம்பெருமான பத்தி சேவையே இல்லாமல் இருக்கிறதையும் அனுபவிச்சுருக்கான். அல்ப விஷயத்தை போய் பெருசா நினைச்சிருக்கான். விஸ்வம் திரஷ்டும் நசக்தா, அப்படிப்பட்ட லோகத்தையும் நான் பார்க்க முடியலையே, என்னை இதுலேருந்து வாங்கிக்கோன்னு ஆழ்வார் பிரார்த்தித்தான்னு இன்னொரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதையும் பார்த்து அடுத்த 10ஆம் திருவாயை பார்க்கணும். ஒன்றும் தேவ உலகுயிரும் மற்றும் யாதும் இல்லாவென்று நான் முகன் தன்னோட தேவரலகோ உயிர் படைத்தான்
குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிய திருவடிகளே சரணம்.